ஃபீடிங் பாட்டில் தத்துவம் ஒரு போட்டி என்று வரும்போது பெரும்பாலும் அறிவை மனம் சுலபமாக ஜெயித்துவிடும் ஆனால் எல்லா சமயமும் மனத்தை ஜெயிக்க விடக்கூடாது மனத்தை ஜெயிக்க விடாமல் அறிவை வெற்றி பெற வைப்பது சாத்தியமா தேவையான பொழுது தேவையான அளவு மனத்தையோ அறிவையோ ஜெயிக்க வைக்க முடியுமா அதாவது லகானை நம் கையில் வைத்துக் கொள்ள முடியுமா முடியுமே செய்கிறார்களே அப்படிச் செய்வதுதான் இட்லி நீங்கள் ஒரு இட்லி ஸ்பெஷலிஸ்ட் ஆக வேண்டும் ஆனால் ஸ்பெஷலிஸ்ட் ஆவது சாதாரண காரியமல்ல முதலில் அதைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் பிறகு பயிற்சி செய்து பழக வேண்டும் நம்மிடம் ஏற்படும் உணர்வுகளையும் மற்றவர்களிடம் ஏற்படும் உணர்வுகளையும் உணர்ந்து கொள்கிற திறன் இது முதல் பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட் அப்படி சரியாக உணர்ந்து கொள்வதன் மூலம் இருக்கும் சூழ்நிலைக்கேற்ப நாம் அனுசரித்துப் போவது பாண்டியன் கோபமாக இருக்கிறார் என்பது தெரிந்து அவர் மகன் அவரது எந்த திட்டுதலுக்கும் பதிலே சொல்லாமல் சமர்த்து பையனாக ஸ்கூட்டரில் பின்னால் உட்கார்ந்து போனான் அல்லவா அதுதான் அப்பா கோபமாக இருக்கிறார் என்பதை உணர்வது ஒரு விஷயம் இந்த சந்தர்ப்பத்தில் தான் என்ன பேசினாலும் அது கோபத்தை அதிகப்படுத்தவே செய்யும் என்று சமயோஜிதமாக யோசித்து மௌனம் காத்தது இன்னொரு விஷயம் இரண்டாயிரத்தி ஆறு ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி பிரமோத் மகாஜன் துப்பாக்கியால் சுடப்படுகிறார் அவர் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு முக்கிய பிரமுகர் முன்னாள் மத்திய அமைச்சர் அவர் சுடப்பட்டது அவரது வீட்டில் அவரைச் சுட்டது அவருடைய கூட பிறந்த சகோதரனே பிரவீன் மகாஜன் பிரவீனிடம் காரணம் கேட்டார்கள் பிரவீன் சொன்னது என்ன தெரியுமா பிரபலமான அண்ணனின் தம்பியாக இருப்பது மிகவும் கொடுமையானது அண்ணன் பிரமோத் பலமுறை என்னை அவமானப்படுத்தியிருக்கிறார் உதாசீனப்படுத்தியிருக்கிறார் என்னால் பொறுக்க முடியவில்லை அதனால்தான் சுட்டேன் என்று சொன்னதாக பத்திரிகை தகவல்கள் உதாசீனப்படுத்தப்பட்டால் அதற்காக இன்னொருவரை அதுவும் தன்னுடைய சொந்த அண்ணனையே சுடு துப்பாக்கியால் சுட்டுத்தள்ளு என்று கட்டளையிட்டது எது பிரவீனின் அறிவா அல்லது பிரவீனின் உணர்வுகளா உணர்வுகள்தானே இப்படிச் சுட்டுவிடலாம் என்கிற முடிவை அவரது மனம் எப்பொழுது எடுத்திருக்கும் இந்த அவமானம் பற்றிய எண்ணம் பிரவீனிடம் வந்து எவ்வளவு நாளாகியிருக்கும் நம் அண்ணன் நம்மை மதிக்கவில்லை நமக்குண்டான மரியாதை அங்கீகாரம் முதலியவற்றை அவர் தரவில்லை இப்படியாக அவரது மனம் அடிக்கடி நினைத்திருக்கும் அதனால் வருத்தப்பட்டிருக்கும் உள்ளுக்குள்ளேயே குமுறி இருக்கும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தது உள்ளம் கொதித்தது போன்றவையெல்லாம் அவரது மனத்துக்குள்ளேயேதான் நடந்தது இப்படிப்பட்ட அவமானம் வருத்தம் கோபமெல்லாம் உணர்ச்சிகள் கொதித்துப் போய் பின்பொரு நாள் சூடு தாங்காமல் பொங்கி துப்பாக்கி குண்டுகளாக விடுத்திருக்கின்றன இதற்காக பிரவீன் நிச்சயம் வருத்தப்படுவார் சே இப்படி செய்திருக்க வேண்டாமே என்று அதன்பின் எத்தனையோ தினங்கள் கிடந்து தவிக்கலாம் ஆனால் செய்தது செய்ததுதான் அவர் ஒரு வேகாத இட்லி கூட இல்லை வெறும் மாவு புத்திசாலித்தனத்தின் சிறு சுவடு கூட இல்லாத படுமுட்டாள்தனமான காரியத்தை தான் செய்தார் அவருடைய மனத்தில் ஓடிய எரிச்சல் மற்றும் வெறுப்பலைகளின் வேகத்தினையும் போக்கினையும் அவர் சரியாக கவனித்திருந்தால் இது நிகழ்ந்திருக்காது தன்னுடைய மனத்துக்குள் ஓடும் எண்ண ஓட்டத்தினை தானே வெளியாள் போல கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்திருந்தாரானால் அவருக்கு புரிந்திருக்கும் இந்த செயல் அவரை எவ்வளவு பெரிய விபரீதத்தில் கொண்டு போய்விடும் என்று அவருக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கிறது ஆனால் அதை அடையாளம் காணத் தெரியவில்லை அப்படி எண்ணங்கள் உருவாகி கிளம்பும் பொழுதே அதை புரிந்து கொள்வது இட்லி டெக்னாலஜியில் மிக முக்கியமானது இதனை எமோஷனல் அவேர்னஸ் என்கிறார்கள் அவேர்னஸ் என்றால் எப்போதும் தயாராக எதிர்பார்த்து துடிப்புடன் காத்திருப்பது கோபம் வெறுப்பு உள்ளிட்ட அத்தனை உணர்ச்சிகளையும் கண்ணாடி பாத்திரத்துக்குள் இருப்பதை வெளியிலிருந்து பார்ப்பது போல பார்க்க முடியுமா உணர முடியுமா அப்படி முடிந்தால் அவர் பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பார் மனத்துக்குள் கோபமோ அதீதமான சந்தோஷமோ ஏதோ ஒரு உணர்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் போல உருவாகிறது அப்படியே திரண்டு மேலெழும்பி வருகிறது அது கரையை போகிறது இப்படி ஒரு மாற்றம் நிகழத் தொடங்குகிற பொழுது அதை உணர வேண்டும் உணர்ந்து அதன் பிடியில் சிக்கிக்கொள்ளாமல் அதை யோசித்து பார்க்கக்கூடியவர்கள் அந்த பக்குவத்தினை கொண்டவர்கள்தான் இட்லி ஆகிறார்கள் நமக்கு எப்படிப்பட்ட உணர்வு வருகிறது அது ஏன் வருகிறது என்கிற தெளிவு இரண்டும் வேண்டும் சிலருடன் பேசிக்கொண்டிருக்கையிலேயே கோபம் வர ஆரம்பிக்கும் வெறுப்பு கிளம்பும் நமக்கு இப்பொழுது கோபம் வருகிறது என்கிற உணர்வு வந்துவிட்டால் அந்த இடத்தினை விட்டு கிளம்பிவிடலாம் அது தெரியாவிட்டால் கோபம் சொல்லிக் கொடுக்கிற மாதிரி ஆடிவிட்டு பிழைப்பை கொள்ள வேண்டி வரலாம் பலர் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது எதை நினைத்தால் எது நடந்தால் நமக்கு கோபம் வருகிறது என்று ஆராய்ந்து பார்க்கலாம் யாரை பார்த்தால் அல்லது எதை கேட்டால் அல்லது எந்தெந்த சமயங்களில் கோபம் வருகிறது என்றெல்லாம் நம்மை நாமே ஆராய்ந்து கண்டுபிடித்துவிடலாம் கஷ்டமில்லை நமது உணர்வுகளால் நாம் எப்படி சாதக பாதகங்களை அனுபவிக்க நேருகிறது என்பதை தெரிந்து வைத்திருப்பதுதான் முதல் படி இதற்கும் அடுத்த கட்டம் நம்முடைய பலம் என்ன நம்மால் எவற்றை செய்ய முடியாது இவை தெரிந்து வைத்திருப்பது உணர்வு திறனுக்கு உதவும் இதனை அக்யூரேட் செல்ஃப் அசெஸ்மென்ட் என்பார்கள் தன்னை குறித்த மிக துல்லியமான மதிப்பீடு வெற்றியாளன் தன்னை சரியாக இடைபோட்டு வைத்திருப்பான் தனக்கு எப்பொழுது எரிச்சல் வருகிறது எதை தன்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை எந்த வார்த்தைகள் எந்தச் சம்பவங்கள் தன்னை கோபம் கொள்ள தூண்டுகின்றன என்பது பற்றி அவனுக்கு சரியான புரிதல் இருக்கும் புகழ்தல் அவமானப்படுத்துதல் துரோகம் செய்தல் இவற்றை சாதாரணமாக எடுத்துக்கொள்பவர்கள் உண்டு இவற்றால் தங்கள் நடவடிக்கையை பெரிய அளவில் மாற்றிக்கொள்பவர்களும் உண்டு அவர்களுக்குத் தெரிய வேண்டும் தான் இதற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர் என்று தனக்காகத் தெரியாவிட்டாலும் மற்றவர்கள் சொன்னால் கேட்டுக்கொள்ளவாவது வேண்டும் ஆனால் சிலரால் தம்மைப் பற்றி அடுத்தவர் குறையாக எடுத்துக் கூறுவதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது சொன்னவர்கள் மீது கோபப்படுவார்கள் ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள் அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்வதை தங்களின் தோல்வியாக கருதுவார்கள் தன் உணர்வுகளில் ஏற்படும் மாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் தெரிந்து கொள்வதுதான் செல்ஃப் அவேர்னஸ் அந்த அலுவலகத்தில் புதியதாகச் சேர்ந்தவர் லாவண்யா அவர் ஒரு மேனேஜ்மெண்ட் ட்ரெய்னி ஒரு வருஷம் நிர்வாக பயிற்சி எடுத்தபின் அவரை உதவி மேலாளர் ஆக்கிவிடுவார்கள் அவர் படிப்பில் படுகட்டிக்காரர் அந்த நிறுவனம் நடத்திய எழுத்து நேர்முகத் தேர்வுகள் அனைத்திலும் முதன்மையாக வந்ததால் வேலைக்கு தேர்வு செய்யப்பட்டவர் அதை பற்றிய பெருமை எப்பொழுதுமே லாவண்யாவுக்கு உண்டு அவர் வேலை செய்தது கணக்கு துறையில் அவர்தான் எல்லாருக்கும் சம்பளம் கொடுப்பது இதர நிதி பொறுப்பு போன்றவைகளை கவனித்துக் கொள்ள வேண்டியவர் ஒருமுறை லதா என்ற வேறு ஒரு துறையைச் சார்ந்தவர் வாடிக்கையாளர் ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய செக்கினை கேட்டு வந்திருக்கிறார் செக் கொடுப்பதற்கு முன் அவரிடம் லாவண்யா ஒரு விவரம் கேட்கிறார் ஆனால் லதா அந்த தகவலை லாவண்யாவுக்கு தர மறுக்கிறார் லாவண்யாவுக்கு குபுக் கோபம் வந்தது அதென்ன நாம் கேட்கும் தகவலை தரமாட்டேன் என்கிறார்கள் அதெல்லாம் இல்லை அந்த தகவல் தந்தால்தான் செக் கிடைக்கும் என்கிறார் விஷயம் விவகாரமாகிறது லதா தன்னுடைய மேலதிகாரியிடம் சொல்கிறார் லதாவின் மேலதிகாரி லாவண்யாவிடம் செக் கேட்கிறார் ஓஹோ மேலதிகாரி கேட்டால் மட்டும் விவரம் தேவைப்படாமல் போய்விடுமா என்ன என லாவண்யாவின் மனம் கூற சார் அந்த விவரம் முக்கியம் சார் அது அவசியம் வேண்டும் என்று கற்கிறார் லதாவின் மேலதிகாரிக்கு எரிச்சல் வருகிறது எனக்கு தெரியாதா என்ன என்ன பெரிய தகவல் கஸ்டமருக்கு செக் கொடுத்தாகணும் சீக்கிரம் கொடுங்க என்கிறார் அதிகாரி இல்ல சார் விவரம் வேணும் சார் அதை பார்க்காம கொடுத்துட்டு பின்னாடி அவஸ்தைப்பட முடியாது என்கிறார் லாவண்யா விடிவாதமாக நீ ஒரு சாதாரண ட்ரெய்னி நீ சொல்லித் தெரிய வேண்டியது எனக்கு ஏதுமில்லை நான் ஒரு மேனேஜர் பத்து வருஷ அனுபவம் உள்ளவன் செக்கை கொடுக்க போறியா இல்லையா அதிகாரியின் கோபம் அதிகமாகிறது சாரி சார் முடியவே முடியாது சார் மேனேஜர்னா கம்பெனி பணத்தினை அப்படியே தூக்கி கொடுத்துடலாமா லாவண்யா விடவே இல்லை அந்த வருஷம் லாவண்யா எப்படி செயல்பட்டார் என்று கணக்கு பார்க்கப்படுகிற ஆண்டு அப்ரைசலில் குறைவான மதிப்பெண்களே வழங்கப்பட்டது அவரது காலம் நீட்டிக்கப்பட்டது காரணம் லாவண்யாவுக்கு மற்றவர்களிடம் நடந்து கொள்ளத் தெரியவில்லை பயிற்சி நீட்டிக்கப்பட்ட தகவல் கிடைத்த தினம் லாவண்யா கலங்கி போனார் அழுகை வந்தது செ என்ன உலகம் இது சரியாக செய்ய வேண்டியதை செய்ததற்காகவா தண்டிப்பார்கள் லாவண்யாவின் அடிப்படை பிரச்சனை அவருடைய ஸ்கிரிப்ட் அதாவது அவர் மனத்தில் அவரால் எழுதி வைக்கப்பட்டிருக்கும் வசனங்கள் தான் புத்திசாலி ஆனால் நிறுவனத்தில் தன்னை அப்படி பார்க்காமல் ஒரு பயிற்சியாளர் என்று ஏளனமாக பார்க்கிறார்கள் அது தவறு இதை நினைப்பது மட்டுமில்லை லாவண்யா ஆழமாக நம்புகிறார் அப்படிப்பட்ட அவரது நம்பிக்கைக்கு அடிவிழும் பொழுதெல்லாம் அதனை காப்பாற்ற அவரது அமிக்டலா வெகு துரிதமாக அணிச்சையாக நடவடிக்கை எடுக்கிறது அதனால் அவர் தன்னிலை இழந்து விடுகிறார் லாவண்யாவுக்கு அவருடைய புத்திசாலித்தனத்தினை பற்றி ஒரு ஸ்கிரிப்ட் இருப்பது போல அனைவருக்குமே ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கிறது நல்லவனாக இருப்பது முக்கியம் வாழ்க்கைக்கு பணம் ரொம்ப முக்கியம் நம்மை யாரும் ஏமாற்றிவிடக்கூடாது அதற்கு இடம் கொடுத்து கொடுத்துவிடக்கூடாது மற்றவர்கள் நம்மை விரும்ப வேண்டும் மதிக்க வேண்டும் நான் மிகவும் அழகு அல்லது நான் அதிக பலசாலி இப்படிப்பட்ட தங்களின் ஆழமான நம்பிக்கைகளை காப்பாற்றிக் கொள்ள அவர்களையும் அறியாமல் உடனடி நடவடிக்கை எடுப்பார்கள் பல சமயங்களில் தங்களை அறியாமலேயே அப்பொழுது அறிவுக்கு தகவல் போகாது உணர்ச்சிதான் குதித்து எழும் உடனடி நடவடிக்கை எடுக்கும் அலெக்ஸ் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்து வந்தார் நல்ல படிப்பு நல்ல அறிவு மிகவும் திறமையான அக்கவுண்ட்ஸ் ஆபீசராக இருந்தார் அனைவரிடமும் இங்கிதமாக நடந்து கொள்பவர் அவருக்கு திருமணமாகி ஐந்து வருஷங்கள் ஆகிவிட்டன குழந்தை பிறக்கவில்லை அது பற்றி அவரும் அவருடைய மனைவியும் அதிகம் கவலைப்பட்டார்கள் நிறைய வைத்தியம் பார்த்தார்கள் ஒன்றும் நடக்கவில்லை புது பார்ட்டி நிறுவனத்தின் ஊழியர்கள் அனைவரும் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டார்கள் இரவு பனிரெண்டு மணி வரை பல கேளிக்கை விளையாட்டுகள் நடந்தன பல சுற்றுகளில் வென்று அலெக்ஸும் அவருடைய மனைவியும் கடைசி சுற்று சுற்றுவரை வந்துவிட்டார்கள் எல்லா போட்டிகளிலும் ஜெயித்தவர்களுக்கு என்று ஒரு சிறப்பு பரிசு அது அலெக்ஸ் ஜோடிக்கு வழங்கப்பட்டது வெற்றி பெற்ற ஜோடி இந்த பரிசு பெட்டியை இங்கேயே அனைவர் முன்னிலையிலும் திறந்து காட்ட வேண்டும் என அறிவிக்கப்பட இருவருமாக சேர்ந்து ஆர்வமாக பார்சலை பிரித்தனர் அனைவரின் பார்வையும் பார்சல் மீதுதான் மிகப்பெரிய பார்சல் பிரிக்க பிரிக்க வந்து கொண்டே இருந்தது கடைசி பெட்டியை அலெக்ஸ் திறக்க அதனுள்ளே ஒரு ஃபீடிங் பாட்டில் ஓ என்று கூட்டம் கத்தியது விளையாட்டுக்காக அப்படி ஒரு பொருளை வைத்திருக்கிறார்கள் அதுவரை ஏகப்பட்ட சந்தோஷத்துடன் பல போட்டிகளிலும் கலந்து கொண்டு வந்திருந்த அலெக்ஸ் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் அந்த ஃபீடிங் பாட்டிலை தூக்கி வீசினார் உடன் தன் மனைவியின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு பார்ட்டி நடந்த ஹாலை விட்டு வேகமாக வெளியேறிவிட்டார் அமிக்டலா சொல்லிக் கொடுத்தது ஆணையிட்டது அப்படிச் செய் என்று அறிவுக்கு கொஞ்சமும் சந்தர்ப்பம் கொடுக்கப்படவில்லை தனக்கு மிகவும் பிரியமான தான் மிகவும் இயங்கும் ஒரு விஷயம் குழந்தை அது தனக்கு இல்லையே என்று பலரும் நினைக்கிறார்களோ என்று அவருக்குள் ஒரு எண்ணம் எப்பொழுதுமே உண்டு ஒரு பார்ட்டியில் எல்லோரும் பார்க்கும் பொழுது அதுவும் தான் தன் மனைவியுடன் வந்திருக்கும் பொழுது இப்படி ஒரு பொருளை அவருக்கு பரிசாக கொடுத்ததும் பாவம் அதிர்ந்து போய்விட்டார் அவமானமாக நினைத்துவிட்டார் அடிமனத்தில் ஆழமாக கிடக்கும் ஆசை ஏக்கம் அது கிடைக்காததால் ஏமாற்றம் அதை பற்றி எவரும் பேசினால் கேட்டால் குற்ற உணர்வு அசிங்கம் அவமானம் இப்படி பல உணர்வுகள் அவருக்கு தான் இப்படி ஒரு விஷயத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது தெரியுமா அதைப்பற்றி யாரும் பேசினால் பதற்றப்படுகிறோம் என்பது தெரியுமா தேவை அவேர்னஸ் அதாவது தனக்கு இப்படி ஓர் உணர்வு வருகிறது அது வரும்பொழுது தான் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறோம் என்பதை தெரிந்து வைத்திருப்பது இது ஒரு நிலை தன்னிலை உணர்ந்திருத்தல் செல்ஃப் அவேர்னஸ் இது வரப்பெற்றவர்கள் இட்லி ஆகிறார்கள் அப்படி தனக்கென்று சில அல்லது பல உணர்வு வெளிப்பாடுகள் இருக்கிறது என்பதையே அறிந்து கொள்ளாதவர்கள் மாவுதான்